சென்னையின் முக்கிய பகுதிகளை இருளில் ஆழ்த்திய மின்சார விநியோக பாதிப்பு வரும் காலத்தில் இதுபோன்று ஏற்படக்கூடாது என்ற சிந்தனையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் பெரும்பான்மை பகுதிகளுக்கான மின் விநியோகம் ஒரு துணை மின் நிலையத்தை நம்பி இருக்கும் சூழல் இருக்கக்கூடாது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சென்னையின் முக்கியமான மின்சார மையமாக மணலி துணை மின் நிலையம் விளங்குகிறது. இது நகரின் முக்கிய பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குகிறது. வழக்கமாக இந்த துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கு அலமாதி மற்றும் NCTPS2 என இரண்டு மின்னூட்டி ஆதாரங்கள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒரு பாதையில் பழுது ஏற்பட்டாலும் அடுத்துள்ள மின்னூட்டி ஆதாரம் வழியாக மணலி துணை மின் நிலையம் 100% மின்சாரம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக மின்சாரத்தை பெற்று சுமார் 800 முதல் 900 மெகாவாட் அளவிலான மின்சாரத்தினை சென்னையின் முக்கிய துணை மின் நிலையங்களான புளியந்தோப்பு, மணலி, தண்டையார்பேட்டை, மயிலாப்பூர், ஆரியபுரம், பேசன் பிரிட்ஜ், வியாசர்பாடி மற்றும் செம்பியம் ஆகியவற்றின் வாயிலாக சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் அலமாதி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 12ஆம் தேதி இரவு சென்னையின் பெரும்பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீ உடனடியாக அணைக்கப்பட்டாலும் இந்த இரட்டை மின் ஆதாரங்களின் செயலிழப்பு மக்களை உறங்க விடாமல் செய்துவிட்டது. சென்னையின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கான மின் விநியோகம் ஒரு துணை மின் நிலையத்தை நம்பியிருக்கும் சூழல் இருக்கக்கூடாது என தெரிவிக்கிறார் மின் வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி நாகல்சாமி. நார்த் சென்னையிலிருந்தும் அல்மாதி 2லிருந்து வரக்கூடிய வைத்திருக்கிறார்கள். அது பெரும்பாலும் 2 சோர்ஸ் இருக்கும் போதே வந்து ஒரு இடத்தில் சப்ளை கட் ஆனாலும் அடுத்த சப்ளை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இது வந்து இவ்வளவு பெரிய பகுதிக்கு ஏன் ஒரு துணை மின் நிலையத்தை வைத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இது தென்பகுதியிலும் இது போன்று ஒரு துணை மின் நிலையத்தை 400x230 kV மின் துணை நிலையம் இருந்து அதிலிருந்து ரிவர்ஸ் சைடாக அவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்திருந்தால் ஒரு வேளை தவிர்த்திருக்கலாமோ என்னமோ, அல்லது குறைந்த காலத்திலேயே இதை சரி செய்திருக்க முடியுமோ. இதுகுறித்து மின்சார வாரியத்திடம் கேட்டபோது மின்சாரம் சீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டாலும் பணிகள் முடக்கிவிட்டு மாற்று வழியில் மின்சாரத்தை மீட்டு எடுக்கும் பணிகள் தீ விபத்து நடந்த தினத்தில் 11:00 அளவில் தொடங்கப்பட்டு அதிகாலை 2:00 அளவில் சென்னை மாநகரம் முழுவதும் 100% மின்சாரம் சீரமைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் இதுபோன்று ஏற்படாமல் இருக்க மாற்று ஏற்பாட்டை முன்கூட்டியே செய்து வைக்க வேண்டியது மின்சார வாரியத்தின் கடமை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.